நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் டெல்லிக்கும் டெல்லியில மேட்ச் நடந்துச்சு. இதுல நம்ம சிஎஸ்கே டீம் 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஷேன் வாட்சன் ஒரு பக்கம் அதிரடியா விளையாட ஸ்டார்ட் பண்ணப்போ அப்பதாங்க கொஞ்சம் லைட்டா சண்டையும் ஸ்டார்ட் ஆச்சு. டெல்லி டீம்ல இருக்கிற இஷாந்த் சர்மா நம்ம ஷேன் வாட்சனை லைட்டா வெறுப்பேத்த. ஷேன் வாட்சன் பாத்தீங்கன்னா, அட போப்பா, நான் வந்து பேட்டிங்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டாரு. நெக்ஸ்ட் ரபடாவோட ஓவர்ல அவர் சிரிச்சுக்கிட்டே ஏதோ சொல்ல ஷேன் வாட்சன் பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. ரெண்டு பேரும் காரசாரமா ஒரு வாக்குவாதத்திலே ஈடுபட்டாங்க. வாட்சனை லைட்டா கடுப்பேத்திட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவர் ஒரு சிக்ஸ் அடிக்க அந்த சிக்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட போயிடுச்சு. பால கேட்ச் புடிச்சிட்டு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அம்பையருக்கு வேற வழி தெரியல, புது பால கொண்டு வந்து மறுபடியும் மேட்ச ஸ்டார்ட் பண்ணாங்க. மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்டே தோனியோட ரெண்டு ஃபேன்ஸ் வந்து தோனியோட கால்ல விழுந்துட்டு போயிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம தலை தோனிய பார்த்ததும் கிரவுண்டுக்குள்ள வந்து அவரை ஹக் பண்றது, அவர்கிட்ட கை கொடுக்கறது, அவரோட கால விழுறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குது. நாக்பூர்ல நடந்த ஒன் டே மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம தலை தோனியோட கால விழுறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணாரு. நம்ம தலை தோனியும் அங்க இங்கன்னு ஓடி போயிட்டு அவரு கூட ஒரு குட்டி ரன்னிங் ரேஸும் விளையாடினாரு. அதே மாதிரி ரீசெண்டா சென்னையில பிராக்டிஸ் மேட்ச் நடக்கும்போது கூட நம்ம தலை தோனியோட ஃபேன் அத்தனை செக்யூரிட்டியும் தாண்டி உள்ள வந்து தலை தோனிய ஹக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. நாக்பூர்ல நடந்த மாதிரியே சென்னையிலயும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் கூட நம்ம தலை தோனி லைட்டா ஓடி பிடிச்சி விளையாடினாரு. அந்த வீடியோ கூட சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆச்சு. அண்ட் ரீசெண்டா நடந்த மேட்ச்ல தலை தோனியோட ஃபேன்ஸ் ரெண்டு பேரு அவரை பார்த்து ஓடி வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்க. இந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆகுது. ஐபிஎல் மேட்சை பத்தின அத்தனை அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.